ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். இன்றைக்கி பன்னீரை நம்ம ஆற்றுல காய்ச்ச மஞ்சள் எடுத்தாச்சு பொங்கலுக்கு. நல்ல கொத்தா அப்படியே எடுத்திருக்க வேரோட. எப்படி இருக்கு மஞ்சள் பன்னீர்? மஞ்சள் நல்லா இருக்குமா? நல்ல வாசனையா இருக்கேன். அதை டேமேஜ் பண்ணாதுக்கு அப்படியே ஃபுல்லாக எடுத்திருக்கேன் பன்னீர். விவசாயம் ரொம்ப நல்லா தெரியும் அவருக்கு. ஊட்டியில் அங்கங்கெல்லாம் ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அனுபவம் இருக்குது. எல்லாம் நல்லா எடுத்திருக்கார். மாரி வந்து எல்லாத்தையும் நல்லா அலம்பி க்ளீன் பண்ணி பண்ணிட்டுருக்கா. இதெல்லாம் மாங்காய் இஞ்சி, மாங்காய் இஞ்சியும் கலந்து வந்திருக்கு. மாரி நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுப்பான். எல்லாத்தையும் காய வைக்கணும் வெயிலில். இப்போ நம்ம தோட்டம் பார்த்துக்கிற பன்னீர்செல்வனும் அப்புறம் மாரி வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அவன் வந்து நல்லா அலம்பி கொடுத்தாச்சு இந்த மஞ்சளை. ஸோ எல்லாத்தையும் நல்லா ஹோஸ் பைப் வச்சு தண்ணியில் அலம்பி மண்ணெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இதை நல்லா அப்படி சீவணும். தோலை அலம்பின அப்புறம் ஒரு நாளைக்கு எப்படியே சும்மா காய வச்சுட்டு பாயில இந்த மாதிரி பீலர் வச்சு பீல் பண்ணக்கூடாது. பட் கத்தியால் மேலாக அந்த தோல் எடுத்துடணும் சுரண்டி. ஸோ அந்த மாதிரி எடுத்தப்புறம் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் அந்த மாதிரி தான் பண்ணணும் ஒவ்வொன்றா. ஸோ லேசாக இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ஒரு தட்டில் சேர்த்து வச்சுட்டு இதை திருப்பி நம்ம அலம்பணும். அதை அலம்புறத காட்டுறேன். திருப்பி இதை வந்து நல்லா ரன்னிங் வாட்டரில் அலம்பணும். ஏன்னா அந்த மேலே நம்ம அந்த பிசுகெல்லாம் ஒட்டின்னு இருக்கோம். ஸோ அதெல்லாம் போகிறதுக்கு வேண்டி ரொம்ப டேஸ்ட் அலம்பண்டாம். பட் ஜஸ்ட் ரன்னிங் வாட்டரில் கொஞ்சம் காட்டி அலம்பி விட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கொதிக்கிற தண்ணியில் போடணும். அதை காட்டுறேன். இப்போ தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு. ஒரு பேட்ச் ஆல்ரெடி நான் வந்து இதில் போட்டு எடுத்தாச்சு. ஸோ இந்த கொதிக்கிற தண்ணியில் மெதுவாக இந்த அலம்பின மஞ்சளை போடணும். போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இது ரொம்ப கொதிச்சுதுன்னா இந்த மஞ்சள் கலர் போயிடும், அது மாதிரி ப்ளீச் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இதை மெதுவாக எடுத்து ஒரு வடிகட்டியில் அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி அந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறணும். ஆறி விட்டு காட்டுறேன். இது நல்லா ஆறியாச்சு. இப்போ அதை வந்து கொஞ்சம் சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் சின்ன பீசஸாக கட் பண்ணோம்னா இப்படியேவும் காய வைக்கலாம். பட் இப்படியே காய வச்சா நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணுறத ரொம்ப சிரமமாக இருக்கும் மிக்சிக்கு. ஸோ அதனால கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரியே கட் பண்ணி விட்டு போட்டேன்னா வெயிலில் காய வைக்கிறதுக்கு இது நல்லா அப்படியே இன்னும் ஒரு குவார்ட்டர் சைஸ்க்கு சுருங்கிவிடும். அப்போ மிக்சியில் போடுறது ஈஸி. இதை வந்து இந்த மாதிரி ஒரு கூடையில் போட்டு பாயிலையும் போடலாம் கூடையிலையும் போடலாம். கூடையில் போட்டு வெயிலில் காய வைக்கணும். எல்லாம் முழுசாக ஒரு 4 கிலோ இருந்தது. அதெல்லாம் ஆனப்புறம் பாயில் போட்டு காய வச்சுக்குவோம். நமக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு தோட்டத்தில் பண்ணுறதே இவ்வளோ வேலை இருக்குது. நம்ம விவசாயிகள்லாம் வந்து எத்தனை சிரமப்பட்டு தான் பண்ணுறான்னு இப்போ தான் தெரியுது நமக்கு. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டான். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து தான் அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் என்ன கிடைக்கிதுன்னு பார்த்து வாங்கிட்டு வந்துடுறோம். அதுக்கும் பின்னால் எத்தனை சிரமம் இருக்குது, எத்தனை வேலை இருக்குது, எத்தனை உழைப்பு இருக்குங்கிறது வந்து இங்கே நம்ம பார்த்தா தான் தெரியும். நம்ம விவசாயிகள் ஆக்சுவலி ட்ரூலி ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் நம்ம விவசாயிகள் தான். ஒவ்வொரு நாளும் அவளுக்கு வந்து சூரியனை பார்க்கணும். சரியாக வருமா, இன்றைக்கி வெயில் அடிக்குமா, மழை வந்தால் நிற்குமா, ஜாஸ்தி ஆகுமா,
அவள் வந்து எல்லாத்துக்குமே நேச்சுரல் எலிமெண்ட்ஸில் தான் டிபெண்ட் பண்ணுறாள். ஸோ அதை பார்த்தா ரொம்பவே அவளுடைய லைஃப் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள், பட் அட் த சேம் டைம் தே ஆர் வெரி ஹாப்பி வித் வாட் தேர் டூயிங். அது இருக்குது இந்த சின்ன இதுலேயே வந்து இத்தனை நேரம் ஆறுது, இத்தனை சிரமம் ஆறுது, பட் அவள் எப்படி அந்த மாதிரியே சஸ்டெயின் பண்ணி பண்ணுறாங்கிறது வந்து அவளோட பேஷன் தான். ஆல் ஃபார்மர்ஸ் ஹாவ் அ பேஷன். அந்த ஒரு பேஷனட்டாக அவள் பண்ணதுனால தான் நமக்கு வந்து டேபிளில் வந்து நிற்கிறது நல்ல சாப்பாடு. பொங்கல்னாலே நமக்கு வந்து ஒரு கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டம் எதுக்குன்னா நம்ம மதர் நேச்சர் இயற்கைக்கு ஒரு நன்றி. அதை விட்டு ரொம்ப முக்கியமாக நம்ம விவசாயிகள், ஃபார்மர்ஸ் ஹு க்ரோ க்ராப்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், அவளுக்கு தான் ஜாஸ்தி நன்றி. இப்போது இந்த கொண்டாட்டம்லாம் வந்து ஒரு நாலஞ்சு நாளாக போயின்ட்டுருக்கு. பட் நம்ம வந்து டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு இது எல்லாமே வந்து ஒரு விதையிலேருந்து, ஒரு சின்ன செடியிலேருந்து ஒரு மரம் ஆக்கி அதை வந்து பழமாக்கி நம்ம டேபிளுக்கு கொண்டு வருது. அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து சின்ன சீட்லேருந்து தான் ஆரம்பம். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு டூர் மாதிரி வில்லேஜ்லலாம் கூட்டின்னு போய் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து எப்படி சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஆரம்பிக்கிறது நேற்றுக்கு சொன்னேனோ அது மாதிரி நிறைய பேருக்கு டேபிளில் வந்து வச்சப்புறம் தான் அது என்ன என்ன இதுன்னு தெரியும். பட் எப்படி உருவாருது, எப்படி விளையறதுங்கிறது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து நம்ம விவசாயிகளுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. எல்லாருமே நன்றி சொல்லுவோம் இயற்கைக்கும் நம்ம விவசாயிகளுக்கும். சின்ன சின்ன ஃபார்மர்ஸ், அதாவது சின்ன லேண்டெல்லாம் வச்சுட்டு இருப்பாளே, அவள்லாம் வந்து ஒரு மருந்து இது அடிக்காத நன்னா உருவாக்குற எல்லாத்தையும் அதை பண்ணி அந்த வீக்லி நடக்குமே சந்தை, அதில் வந்து வச்சு சேல்ஸ் பண்ணி இது பண்ணத்த வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் எப்போவுமே. என் மஞ்சள் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நல்லா காஞ்சிட்டு இருக்கு மஞ்சள். இந்த மாதிரி நல்ல வெயிலில் ஒரு வாரம் ஆகும் இது நல்லா காயணும். காயாதிக்கு எடுத்து பொடிக்கவும் முடியாது, பொடிச்சு வச்சா நிற்காது. ஒரு வருஷத்துக்கு வரணும்னா அடுத்த சீசன் வரைக்கும் நம்ம நல்லா இதை காய வைக்கணும். நல்ல சுருங்கி போயிடும், அது குவார்ட்டர் சைஸ்க்கு சுருங்கி போயிடும். அப்புறம் அதை ஏற்றி கட் பண்ணி எல்லாம் மஞ்சளாகவே ஆயிடுச்சு. ஸோ மிக்சியெல்லாம் கூட நல்லா மஞ்சள் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் சட்டியில் போட்டால் கூட ரொம்ப நல்லது. ரெண்டு செடி போட்டுட்டு உங்களோட உபயோகத்துக்கு மஞ்சள் இந்த பச்சை எல்லாம் வீட்லேயே விளையிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த எபிசோடை நான் என் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி.